வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக்கோட மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அந்த வீடியோவில் வந்து பைக் எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் அதில் வந்து நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு இப்போ கார்பரேட்டர் பைக்கினால் தான் வந்து மூணு இயர்ஸ்க்கு அப்புறம் மைலேஜ் குறையுமா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் வந்து மைலேஜ் வந்து குறையாதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சந்தேகத்தை வந்து வச்சிருக்காரு பொதுவாக அந்த கார்பரேட்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இது வந்து என்ன என்ன மேஜர் வித்தியாசங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இப்ப கார்பரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா காத்தையும் பெட்ரோலையும் கலந்து கொடுக்கறதான் கார்பரேட்டரோட வேலை கார்பரேட்டரும் யாரையும் ஃபியூவலையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குது ஃபியூவல் இன்ஜெக்ஷனும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குது ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற மாதிரி சொட்டு நீர் பாசனம் அப்படின்னா என்ன நமக்கு வந்து ஒரு நார்மலாக தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது அதிக தண்ணி செலவாகாது சேம் டைம் வந்து மண்ணுக்கு நல்லா தண்ணி போகும் ஸோ இதே கான்செப்ட் தான் பைக்லேயும் வரும்பொழுது ஃபியூவல் இன்ஜெக்ஷனுங்கிறப்ப உங்களுக்கு ஏர் மிக்ஸ் அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டார்டிங் ட்ரபுள் வராது இப்போ கார்பரேட்டர் பைக்கில் வந்து ஒரு குளிர் பனி அதிகமாக இருக்குது அப்படின்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக ஸ்டார்ட் ஆகாது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் அந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு வந்து உள்ளே போகிற மிக்ஸர் எல்லாமே எரிஞ்சு போயிடும் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் பிக்கப் நல்லா இருக்கும் மைலேஜ் அதிகமாக இருக்கும் கார்பரேட் அடுத்த வெர்ஷன் தான் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்தது பட் இதை சர்வீஸ்ல நீங்க வந்து கொண்டு போகும்பொழுது ஒரு ஃபேன் வாங்குறோம் அப்படின்னா வாங்க இப்போ இன்னைக்கு மாற்றம் ஒரு ஃபேனே நல்ல ஸ்பீடாக ஓடும் சவுண்ட் வராது ஒரு மூணு வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஸ்பீடாக போகணும் சவுண்ட் வராம இருக்கணும்னா அது வாய்ப்பு கிடையாது லாஸுங்கிறது இருக்க செய்யும் அது மாதிரி தான் பைக்லையும் அது கார்பரேட்டர் பைக்காக இருந்தாலும் சரி ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக்காக இருந்தாலும் சரி லாஸ் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ வாங்கினப்ப என்ன மைலேஜ் கொடுத்துச்சோ நாலு வருஷம் கழிச்சு அதே மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா அந்த அதே மைலேஜ் கொடுக்காது பட் வந்து கரெக்டாக மெயின்டைன் கொஞ்சம் மைலேஜ் அந்த லாஸுங்கிறது குறைவாக இருக்கும் ஸோ கார்பரேட்டர் பைக்காக இருந்தாலும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கணும் சர்வீஸ் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிடுங்க நல்ல மைலேஜ் கொடுக்கணும் பார்ஸ்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்துல கவனம் மாறுங்க ஒன்னு இன்ஜின் ஆயில் இன்னொன்னு வந்து ஏர் ஃபில்டர் இது ரெண்டு தான் வந்து மேஜர் ஒரு வீட்டுக்கு போனோம்னா கதவு மாதிரி இது ரெண்டும் பைக் உள்ள இருக்க இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னா இது ரெண்டையும் கரெக்டா பண்ணணும் சர்வீஸ் கரெக்டா பண்ணிருங்க இன்ஜின் ஆயில் கரெக்டா மாத்திருங்க ஏர் ஃபில்டர் வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் மாத்திருங்க இல்லை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் டஸ்ட்டை க்ளீன் பண்ணியாச்சு நீங்கள் வந்து போட சொல்லணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ள இருக்க இன்ஜின் பாகங்களுக்கு வந்து பிரச்சனை வராது ஏன்னா உள்ள இருக்க இன்ஜின் பாகங்கள் வந்து பாதிக்கப்பட்டால் தான் உங்களுக்கு மைலேஜ் பிக்கப்லாம் வந்து குறையும் எப்படி குறையும் அப்படின்னா உள்ளே நீங்கள் வந்து ஏர் ஏர்ஃபில்டோ இன்ஜின் சரியாக சரியா பராமரிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே போகிற ஃபில் மிக்சர் என்ன பண்ணணும்னா பிஸ்டன் ரிங்ஸை காலி பண்ணும் இன்ஜின் போரை காலி பண்ணும் ஸ்பார்க் வந்து காலி பண்ணும் உள்ள இருக்க பாங்களை காலி பண்ணும் உள்ள இருக்க காலி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் உள்ளே போகிற ஃபில் மிக்சர் ஃபுல்லாக எரியாது ஃபுல்லாக எரியாமல் பாதி வேஸ்ட்டாக வெளியில் போகுது அப்படின்னா நமக்கு தான் லாஸ் அப்போ தான் பிக்கப்பு மைலேஜ் எல்லாமே குறையிறது ஸோ அதனால் இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைம் இன்டர்வலில் மாற்றிட்டீங்க அப்படின்னாலே அது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக்காக இருந்தாலும் சரி கார்பரேட்டர் பைக்காக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக்குங்கிறதுனால வந்து மைலேஜ் குறையாமல் இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக்லேயும் குறை தான் செய்யும் அந்த குறையக்கூடிய அளவை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கலாம் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணால் இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகளை வந்து இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி